ராணுவ வீரர் அடித்து கொலை, திமுக கவுன்சிலருக்கு வலை. என்னங்க ஒரு ராணுவ வீரர் இறந்துருக்கிறாரு இப்படிதான் நீ சொல்லுமா? ஒரு ராணுவ வீரரே வந்து இறந்து போற அளவுக்கு தாக்கியிருக்கிறீங்க. கடுமையான தாக்கம், பயங்கரமா பயங்கரமா தாக்கியிருக்காங்க. பாதுகாப்பு இல்ல. இந்த பக்கம் ராணுவ வீரரே அடிச்சு கொல்றீங்க, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கூட்டத்துல பெண் போலீசார் இடுப்பு கிள்றீங்க. சரி, இதில் யார் தப்பு பண்ணியிருக்காங்கிறது ரெண்டாவது இருக்கட்டும், ஆனால் ஆட்களை கூட்டு வந்து நீ அடிச்சிருக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்மி ஃபேமிலின்னா என்ன திமுறை உனக்கு? இந்த நிகழ்ச்சியில் வரும் உரையாடல்கள் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல. அதையும் மீறி உங்கள் மனது புண்பட்டிருந்தால் ஐ எம் ஃபண்டமெண்டலி பேசிக்லி சாரி. நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரேசர் பேருனுடைய லிங்க் இருக்குது, அதில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அளிக்கலாம். நன்றி. கள ஆய்வில் முதலமைச்சர் திட்டத்தின் அடுத்த கட்டமாக இன்று சேலம் செல்லும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 4 மாவட்ட வளர்ச்சிப் பணிகள் குறித்து 2 நாட்கள் ஆய்வு மேற்கொள்ள உள்ளார். வட்டாட்சியர் அலுவலகத்துக்குள்ள சர்ப்ரைஸ் விசிட்டா போயிட்டாராமே. வாங்கி படிச்சிட போறியா? பாத்துட்டு அப்படியே நிப்ப. நாமக்கல், சேலம் மாவட்டங்களுடைய எஸ்பிக்களை வச்சு சட்ட ஒழுங்கு என்ன, எப்படி இருக்கு, எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டு, பிரத்யேகமா சட்ட ஒழுங்குக்காக மட்டுமே. சட்ட ஒழுங்கு பத்தி ஏன்னா எல்லாரும் வந்து வெளியிடங்கள்ல கேள்வி கேட்கிறாங்க, விமர்சனங்கள் வைக்கிறாங்க, வன்மம் கொட்டுறாங்க, அது வேற விஷயம். மத்தளத்திற்கு 2 பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை. என்ன நடக்கு தமிழ்நாட்டுல? சரி, இந்த பிரச்சனை பேசுறா ஒண்ணு, அந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை பேசுறா இந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை பேசுறா இந்த பிரச்சனை, எந்த பிரச்சனைக்கு பேசுறது? இந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் கிடைக்க நம்ம வந்து உண்மையிலேயே புண்ணியம் பண்ணிருக்கணும். நமக்காக இப்படி அடி வாங்குற ஒரு ஆள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால இவரையே நம்ம ஏரியா கவுன்சிலரா அனபத்த செலக்ட் பண்ணலாம். முதலமைச்சர் அவர்கள் சட்ட ஒழுங்கு குறித்து எஸ்பிக்களோடு ஆய்வு மேற்கொண்டாரு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கண்டென்ட்ல பேசிட்டோம். அதனால நம்ம ஒவ்வொரு கண்டென்ட்லயும் ஐயாவுக்கு பாராட்டுகள் தெரிவிக்கணும் அப்படிங்கறது நமக்கு அவசியம் இல்ல. பாராட்டு நம்ம மத்த விஷயத்துக்கு போயிடலாம். ஆஸ்கார் அவார்டு குடுறா, ஜம்ப் டேய், ஜம்ப் ஆஸ்கார் அவார்டு குடுறா. கப்புக்கு புடிக்காது, என் உயிர் வாங்குறேன். இது ஒரு கப்பு கேட்க கூடாது, ஒரு உப்பு கேட்க கூடாது. பாராட்டா? ஆமா. என்ன கண்டென்ட் பாரு, கண்டென்ட் பாரு. ராணுவ வீரர் அடித்து கொலை, திமுக கவுன்சிலருக்கு வலை. ராணுவ வீரர் அடித்து கொலை, திமுக கவுன்சிலருக்கு வலை. என்னங்க ஒரு ராணுவ வீரர் இறந்திருக்கிறாரு இப்படிதான் நீ சொல்லுமா? உனக்கு எல்லாம் மானம், சூடு, சோரண, ஈனம் எதுவுமே கிடையாதா? சோறுதான். அதே பகுதியில 2 ராணுவ வீரர்கள் இருக்காங்க. அண்ணன் ஒரு இடத்துல வந்து துணி துவைச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்பொழுது அங்க வந்த திமுக கவுன்சிலர் சின்னசாமிக்கும் அந்த ராணுவ வீரர்கள் அனந்தம்பி 2 பேருக்கும் ஒரு வாய் தகராறு ஏற்பட்டிருக்கு. நாங்க ரொம்ப கேவலமான ஆளு. கேவலமான ஆளுனா எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம். என்ன சண்டைக்கு வர்றயா? தெரியுது இல்ல, மண்ட பத்திரம். உடனே அன்று மாலையே திமுக கவுன்சிலர் சின்னசாமி அவர்கள் ஒரு 10 பேரை கூட்டு போய் அவங்க வீட்டுக்கே, அந்த ராணுவ வீரர்கள் வீட்டுக்கே போய் 2 பேரையும் வந்து அடிச்சிருக்காரு. குடிச்சடிக்கு காசு கொடுக்க வக்கில்ல நீங்க எல்லாம், ரவுடிய ரொம்ப கடுமையா தாக்கி இருக்காரு. 2 ராணுவ வீரர்களும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் செய்யப்படுறாங்க. நேற்று இரவு அது 2 பேர்ல ஒருத்தர் வந்து இறந்து போயிறாரு, பிரபுன்றவர். ஓசூர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் இறந்தார். சூரியனே தர்மம் தோற்காதே. ஒரு ராணுவ வீரரே வந்து இறந்து போற அளவுக்கு தாக்கி இருக்கிறீங்க. கடுமையான தாக்கம், பயங்கரமா பயங்கரமா தாக்கி இருக்காங்க. பாதுகாப்பு இல்ல. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுர காப்பாத்துறது ரொம்ப சிரமம். 10 பேர் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த திமுக கவுன்சிலர் தேடி வராங்க. சின்னசாமி என்றவர் அவர் வந்து தலைமறைவாயிட்டார். இந்த பக்கம் ராணுவ வீரரே அடிச்சு கொள்றீங்க, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கூட்டத்துல பெண் போலீசார் இடுப்பு கிள்றீங்க. நான் கேக்குற ஒரு விவசாயம் இல்ல உங்களுக்கு? ஒண்ணு இல்ல, சும்மா பேசிக்கிறீங்க. இந்த சட்ட ஒழுங்கு குறித்து ஆலோசனை நடத்துறீங்களா? ஆமா ஆமா. அதை வந்து எஸ்பிக்கில போட்டு நடத்தாதீங்க, திமுக கூட்டம் போடுங்க. அதான்டா பண்ணி மேய்க்கிறவன பூரா பக்கத்துல வச்ச பத்தியா, என் புத்திய சப்பல்ஸ்ல அடிக்கிறான். திமுக மாநாடு அப்படின்னு போடுங்க. அதுலயுமே அங்க நம்மளா கரெக்டா இருக்கணும் தம்பி அப்படின்னு இல்ல, அங்க பாட இல்ல, அங்க எல்லாம் ஒன்னால பலமுறை ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறார். நீங்க சொன்னார்ல மத்தளத்துக்கு 2 பக்கம் அடி போல இருக்கு, கழகத்தினுடைய மூத்தவர்கள் முன்னாடி எல்லாம் வந்து கொஞ்சம் வந்து கண்ணியத்தோட நடந்துக்கங்கன்னு சொன்னாரு. இப்பதான் சொல்லிட்டு போனேன்.
அவ அதுக்காகலாம் வந்து நீ முதலமைச்சரை கேள்வி கேட்ட முடியாது, புரியுதா? இனிமேல் நடக்காது, நடக்காது, நடக்க கூடாதுங்கிறதுக்காக தான் முதலமைச்சர் அவர்கள் வந்து நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அதனால அதெல்லாம் பெருசா சட்ட ஒழுங்குனா திராவிட மாடல் ஆட்சி. ஜோக் ஜோக் இல்ல இல்லையா, மிளகாய் சட்னி எடுத்து மூஞ்சில ஊச்சிருவேன். ராணுவ வீரர்கள் எல்லையில் போய் நின்று குடும்பத்தை விட்டுட்டு அங்கே போய் தேச பாதுகாப்புக்கு வேண்டி தன் உயிர் உடைமை எல்லாத்தையும் அர்ப்பணித்து வேலை செஞ்சிட்ருக்கக்கூடிய நபர்களுக்கு தமிழ்நாட்டில் இப்போ என்ன நிலைமை அப்படின்னு பாருங்கள். நீங்களாம் இங்கே சந்தோஷமாக வாழணும் தாண்டா நாங்கள் அங்கே தினம் தினம் செத்துக்கிட்டு இருக்கோம். எப்படி ஒரு இராணுவ வீரர் வந்துட்டு திமுக கவுன்சிலர் அவரோட ஆட்களை கூட்டு போய் அடித்து கொண்டிருக்கார், என்ன திமிரும் தைரியமும் இந்த ராஸ்கல்ஸ்க்கு இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நம்மளை கைது பண்ண மாட்டாங்க, இது நம்ம கட்சி ஆட்சின்ற திமிர் தானே அவனை இதை பண்ண வச்சது, பண்ண வச்சதா இல்லையா? அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நடக்குது. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு தண்ணி தொட்டி இருந்திருக்கு. தமிழ்நாட்டில் இந்த தண்ணி தொட்டினால நிறைய பிரச்சனை இப்போ இந்த திமுக ரெஜிமில் வருது. தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு தொட்டினா, அதாவதுங்க ஃபேஸ்புக்கில் ஒரு சின்ன போஸ்ட் சிஎம்ஐ பற்றி விமர்சித்து ஒரு போஸ்ட் போட்டால் உடனே போலீஸ் வந்து கைது பண்ணுது. ஒரு சர்விங் கவுன்சிலர், ஒரு சிட்டிங் கவுன்சிலர் எங்கே தலைமறைவாக இருக்க முடியும் சொல்லுங்கள். அப்போ ஆளுங்கட்சிக்கு தெரியாமல் எங்கே போய் கவுன்சிலர் தலைமறைவாக இருப்பாருன்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். பாஸ் அப்போ நம்ம காட்டியும் கொடுக்குறோம் கூட்டியும் கொடுக்குறோம். அதில் திமுகவில் ஓட்டு போடக்கூடிய நிறைய பேரே வந்து இப்போ எக்ஸ்டரிஸ்மெல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கே இந்த ஒப்பீனியன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி இந்த மாதிரி ஒரு சம்பவம் இங்கே நடக்குது? ஒரு இராணுவ வீரர் மேலே இந்த மாதிரி கை வைக்கிறதுக்கு எப்படி தைரியம் வருது? தனிநாடு விவகாரத்தில் திருமாவளவனுக்கு எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் விடுதலை சிறுத்தை கட்சி பிரமுகர் மிரட்டல் விடுத்ததாக துணை ராணுவ படை வீரர் குருமூர்த்தி வெளியிட்ட ஆடியோ அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உடனே ஒரு தட்டு தட்டி மூடிட்டு ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்குமே இந்த மாதிரி வளர்ந்து நின்றுப்பாளா? இப்போ இராணுவ வீரருக்கே இந்த மாதிரி ஒரு நிலைமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சாதாரண பொதுமக்களுக்கு என்ன நிலைமையா இருக்கும்? இல்லாமல் நிம்மதியாக தூங்குங்க அத்திம்பே, அத்திம்பேர் செத்து போல தூங்கிட்டு இருக்கார். ஸோ இந்த பிரபு பிரபாகரனோட கேஸ் வந்து ஒரே ஃபேமிலியிலேருந்து ரெண்டு பேரை வந்து இராணுவத்துக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம், அந்த ஃபேமிலியை வந்து நம்ம வந்து அந்தளவுக்கு மதிக்கணும். ஏன்னா தேசப்பணிக்கு வேண்டி தன் ரெண்டு மகன்களையும் வந்து அந்த குடும்பம் அர்ப்பணிச்சிருக்கு. இவ மூத்திரத்தை குடி, அப்ப கூட உனக்கு புத்தி வராது. சரி, இதை யார் தப்பு பண்ணியிருக்காங்கிறது ரெண்டாவது இருக்கட்டும், ஆனால் ஆட்களை கூட்டு வந்து நீ அடிச்சிருக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்மி ஃபேமிலியில என்ன திமுறை உனக்கு இருக்கும்? ஏன்னா அன்னைக்கு சட்டசபைக்கு இல்லை, என் சட்டையை கிழிச்சு இப்படி திறந்து விட்டுட்டு அப்படியே ஏதோ வாழைப்பட்டையை தூக்கிட்டு போற மாதிரி தூக்கிட்டு போனாருங்க. அப்போ எல்லாம் பொத்திக்கிட்டு இருந்துட்டு அவட்ட போய் பாக்ஸிங் புரிய வெக்கப்படல உனக்கு. எந்த விதமான ஒரு பாடமும் இவங்களுக்கு கற்பிக்கவில்லை என்றால், நாளை இராணுவத்துக்கு சென்று பணி செய்யக்கூடிய இந்த மாதிரி இளம் வீரர்களுக்கு ஒரு மரியாதை சமூகத்தில் இருக்காது. உன்னை இப்படியே விட்டா என்ன கிறுக்கு பயல் ஆக்குற மாதிரி எல்லாரையும் ஆக்கி விடுவ. உனக்கு ஏதாவது ஞாபகம் சின்னம் போடணும்ல, திரும்பல திரும்பல திரும்ப. ஆனால் சில அறிவுஜீவிகள்லாம் கேட்பாங்க, சம்பளம் வாங்கி தானே பார்க்குறாங்க, சும்மாவை வேலை பார்க்குறாங்க, நீ அதே சம்பளம் உனக்கு கொடுத்தா நீ இப்போ எங்கள் வேலை பார்ப்பியா? மாட்டே தானே, நீ எல்லாம் வந்து காரை விட்டு கூட வெளியே இறங்க மாட்டே தானே, மக்களை ஏமாற்றிட்டு இருக்கு தானே நீ இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்க. என்ன மாதிரி உனக்கு குங்ஃபு சண்டையோ கொள்ளை அடிக்கவோ பூட்டை உடைக்கவோ ஏமாத்திட்டு விடவோ தெரியுமாடா? அவங்களுக்கு என்ன கவலை, சந்தோஷமா இருக்காங்க, கை நிறைய சம்பாதிக்கிறாங்க. நீ பார்த்து ஒரு நாள் இருந்து பாருங்க எங்க வாழ்க்கை எவ்வளவு கஷ்டம் தெரியும். அதுவும் ராணுவ வீரர்கள் மேலே தாக்குதல் பண்ண ஆட்களை கடுமையான நடவடிக்கை இந்த அரசு எடுக்கணும். ஸ்டார்ட் பண்ணு. இங்கே இங்கே வா. யா யா. படக்கி படக்கிலடி படக்கில. மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குளக்கேசல் உள்ள போயிடுவேன்.